116 சங்கீதம் 7 வசனம். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. 116 சங்கீதம் 7 வசனம். 116 சங்கீதம் 7 வசனம். என் ஆத்துமாவே, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இளைப்பாறுதல். இளைப்பாறுதல்னா ரெஸ்ட் எடுக்கிறது. நம்ம வந்து நிறைய ரொம்ப வேலை செஞ்சுட்டோம், களைச்சு போயிட்டோம், சோர்ந்து போயிருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேர் வெக்கேஷன் வேணும், ரெஸ்ட் வேணும், லீவ் வேணும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பாக்குறோம். சோ இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒண்ணு சரீர பிரகாரமாக இளைப்பாறுதல், இன்னொன்னு வந்து ஆத்ம பிரகாரமான இளைப்பாறுதல். நம்ம எல்லாருமே ரெஸ்ட் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து நம்ம நினைப்புக்கு வருகிறது ஆத்ம இளைப்பாறுதல்னு யாருமே மோஸ்டா நினைக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஓ சரியா தூக்கம் இல்லைங்க, இல்லைன்னா வேலை ஜாஸ்தி, உடல் அசதியா இருக்கு, டயர்டா இருக்கு. யாரை கேட்டாலும் டயர்டா இல்லைன்னு சொல்லாதவங்க வந்து ரொம்ப ரேர். ஏன்னா எப்பவுமே வந்து ஏதாவது வந்து டயர்டா இருக்குது, வேலை ஜாஸ்தி அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே சொல்றோம். சோ இல்லைன்னா தூக்கம் பத்தாம இருக்குது அப்படின்ட்டுலாம். சோ சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் ஆத்ம இளைப்பாறுதல் சரீர இளைப்பாறுதல்னு மாத்திரம் கிடையாது, சில ஒரு நாள் வந்து ஃபுல்லா ரொம்ப கடினமா வேலை செஞ்சுட்டு வந்தா மென்டல் ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க பாருங்க. நம்ம மூளைக்கு கூட அதிகமா வேலை குடிச்ச உடனே அது வந்து அப்படியே சில நாள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பேஷண்ட்ஸ் இல்லைன்னா ஐசியூல பேஷண்ட்ஸ் பாக்குறோம், ரொம்ப டஃபா இருக்குது அன்னைக்கு அந்த நாள் ஃபுல்லா ரொம்ப டைட்டா இருக்குது அப்படின்னா சரீரத்துல அவ்வளவா கஷ்டம் இல்லைன்னா கூட நம்ம வந்து மனசளவுல மென்டலா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுறது, ஏதாவது ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தோணும். சோ இந்த சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஏசாமி வந்து நம்மளை பாக்குறாரு, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு டயர்டா இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு மத்தேயு 11:28-29 வசனங்கள்ல வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு யாரெல்லாம் பாரம் சுமக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கடினப்பட்டு வேலை செய்கிறோமோ இல்லைன்னா கஷ்டப்படுறோமோ இல்லைன்னா பிரச்சனைகள் போராட்டங்கள்ல சோர்ந்து போய் நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், மென்டல் இல்லைன்னா பிசிக்கல் ஃபெட்டிக் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் என்கிட்ட வாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லல. யாரா இருந்தாலும் சரி, வருத்தப்படுறீங்களா, டயர்டா இருக்கிறீங்களா, பாரம் சுமத்து கொண்டு இருக்கிறீங்களா, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சோ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில அப்படிதான் நம்ம வருகிறோம். சோ ஆண்டவர் வந்து நம்மளுக்கு டயர்டெல்லாம் எடுத்துருவாரு, நம்மளுக்கு நல்ல பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சரீர பிரகாரமான இதுக்கு மாத்திரம் வரல. ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா தொடர்ந்து அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ இப்பதான் முதல் முதல் வந்து அதே இதுல வந்து ஏசாமி சொல்றாரு சரீரத்துக்கு மாத்திரம் நல்லா ரெஸ்ட் கிடைச்சிடுச்சு, நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்டோம், நல்லா ரிலாக்ஸ் பண்ணோம், நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திரம் உங்களுக்கு பத்தாது, உங்க ஆத்மாவுக்கு ரெஸ்ட் இருக்குதா, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இருக்குதா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம சொல்லலாம் அவரு கடவுளுங்க, அவரு வந்து ஆத்மா இளைப்பாறுதல் எல்லாம் பேசுவாரு, நம்ம எல்லாம் மனுஷங்க, நம்ம எவ்வளவு டயர்டா இருக்குது, எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா பாருங்க ஏசாமி இந்த உலகத்துல வரும்போது ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வந்து டயர்டா இருக்கிறதுனா என்ன அப்படின்றத அவரும் வந்து அனுபவித்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:31 வசனத்துல வாசிக்கிறோம், வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகரா இருந்தபடியால் போஜனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு நேரம் இல்லாதிருந்தது. சாப்பிடலன்னா என்ன ஆகும், பயங்கர டயர்டாயிரும். சில சமயம் பேக் டு பேக் பேஷண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தாங்கன்னா காலையில சாப்பிட முடியாது, மத்தியானம் சாப்பிட முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கும் பயம். இல்லைன்னா எந்த வேலைனாலும் நம்ம ரொம்ப சில சமயம் வந்து என்ன பண்றோம், சாப்பாடை விட்டுறோம், சாப்பிட முடியாம போயிருது. அப்புறம் என்ன ஆகுது, தொடர்ந்து வேலை செய்ய முடியாம ரொம்ப டயர்டாயிருது. சோ பாருங்க ஏசாமி வந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுல வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகரா இருந்தபடியால் போஜனம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு நேரம் இல்லாதிருந்தது. நம்முடைய சொந்த வேலைக்கே நம்ம சாப்பிடாம தூங்காம வேலை செய்யறதுக்கே சலிச்சுக்கிறோம். ஆனா மத்தவங்களுக்காக பாருங்க ஏசாமி வந்து சாப்பிட கூட இல்லாம அப்படி வந்து போஜனம் சாப்பிட கூட டைம் இல்லாம இருந்துச்சான். அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர் அவர்களுடைய சீஷர்களை பார்த்து அவர் நோக்கி அவர் என்ன சொல்கிறாரு, வனாந்திரத்திலே ஓர் இடத்துக்கு தனித்து நாம் போய் இளைப்பாறும்படி போவோம் அப்படின்றார்.
சோ ரொம்ப ஒரே கூட்டம், ஒரே நம்மள ஒரு நிமிஷம் கூட ரெஸ்டே இல்ல, நம்ம ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போயிடலாம், அங்க போய் தனியா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றாரு. சோ இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த அவர் இந்த உலகத்துக்கு வரும்போது, அவருக்கும் பாருங்க ஒரு மனுஷனா வரும்போது டயர்ட்னா என்ன, ரெஸ்ட்னா உடல் தேவைப்படுது, அதெல்லாம் இருக்குது. ஆனாலும் பாருங்க அப்படி தனியா சரி வனாந்திரத்துல போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு போறாரு, ஆனா போகவா விட்டாங்க திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வருகிறார்கள். அவர் அங்க போயிட்டாருன்னு கேள்விப்பட்டுட்டு பின்னாடியே போயிட்டாங்க, ஒரு நிமிஷம் கூட அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. அப்போ திரளான ஜனங்கள் பின்னாடியே போறத பார்த்துட்டு இயேசாமி வந்து, சே கொஞ்ச நேரம் கூட இவங்க நம்மள என்ன ரெஸ்ட் எடுக்க விடுறாங்களா, இங்கேயும் வந்து நம்மள தொந்தரவுப்படுத்துறாங்களே மனுஷங்களா இருந்தா. ஆனா பாருங்க அவர் சொல்றாரு, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனது உருகி அவருக்கு அதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது. அப்படிதான் அப்பா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ 2-3 hours தான் தூங்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா திடீர்னு நடுராத்திரி 1 மணிக்கு யாராவது போலீஸ் கேஸ்ல ஐயா எங்க பையனை புடிச்சிட்டு போயிட்டாங்க, இதை வந்து பண்ணுங்க அதை வந்து பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் எங்க அம்மா வந்து தூங்கிட்டாங்கன்னு சொன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடும், நாலாம் தூங்கல முடிச்சுதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதிகாலை 4 மணின்னா முன்னதாகவே 3:30 இருந்து முழங்கால்ல இருந்து ஜபிச்சு அதுக்கப்புறம் தான், அது முடிஞ்சக்கு அப்புறமும் ஜபம்தான், எப்பதான் ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுவும் திரளான கூட்டம், எப்ப பார்த்தாலும் வீட்டுல திரளான கூட்டம், ஏராளமான ஜனங்கள் கூட்டம் கூட்டமா இருந்துட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வேலை செய்யற மாதிரிதான் இருக்கும் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நாளும். ஆனா பாருங்க அதுல வந்து ஆண்டவர் எப்படி இழைப்பாறுதல் தருகிறார் அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாள்ல. அப்போ சங்கீதக்காரன் கூட சொல்லுகிறான், 55 சங்கீதத்துல நம்ம 6 வசனத்துல வாசிக்கிறோம், அவருக்கு வந்து மென்டல் ஃபெட்டிக், தலையில சரீர பிரகாரமாகவும் நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும், மைண்ட்லயும் நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும்ல. அவர் சொல்றாரு, ஆ எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாருவேன். இந்த இடத்துல என்னால இருக்கவே முடியல, எங்கேயாச்சும் போனாதான் எனக்கு ரெஸ்ட், எங்கேயும் போகிறதுக்கும் வழி இல்லை. அதனால அவர் வந்து அவர் மன கஷ்டத்துல என்ன சொல்றாரு, புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தா நான் பறந்து போய் எங்கேயாச்சும் போயிருவேன் அப்படின்றாரு. ஆனா அது கூட ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தாதான் அப்படி போக முடியும். நோவாவின் காலத்துல ஒரு புறாவை வந்து வெளியில விடுறாரு, நோவா 40 நாள் கழிச்சு வெள்ளம் எல்லாம் தண்ணி எல்லாம் இறங்கி இருக்குமான்னு பாத்துட்டு ஒரு புறாவை விடுறாரு பேழையில இருந்து. அது என்ன பண்ணுது, சுற்றி போய் திரிந்து உள்ளங்கால் வைத்து இழைப்பார கூட இழைப்பார இடம் இல்லாமல் அந்த புறா என்ன பண்ணிடுச்சான், திரும்பி வந்துருச்சான். சோ ஆண்டவர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன். நம்ம அதனால பாடுறோம் பாருங்க, இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சோ களைத்து போய் இழைத்து போய் நம்ம ஆண்டவர் தான் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். இன்னொரு பாட்டு கூட பாடுறோம்ல, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறிடுவேன். அதனால ஒரு சிலுவையை வச்சுட்டு அதுக்கு அடியில போய் நம்ம தலையை வச்சு படுத்துக்கிறோம் அப்படின்றது கிடையாது. இப்படி நம்ம ஜபத்துல வருகிறது தான் சிலுவையினுடைய நிழலில் ஆண்டவருடைய அருகில நாம் இளைப்பாருகிறோம். இதுதான் நம்மளுக்கு ரெஸ்ட். ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சுன்னா சரீரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா இளைப்பாறுதல் கிடைச்சிரும். இந்த உன்னதமான ரகசியத்தை நம்ம உணர்றதே கிடையாது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. முதல்ல நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம ரெஸ்ட். சரீர பிரகாரமா எவ்வளவு டயர்டா இருந்தாலும் சாத்தான் சொல்லுவான், நீ எதுக்கு இன்னைக்கு எழும்பணும், நீ எதுக்கு இன்னைக்கு ஜபம் பண்ணணும், உனக்கு இவ்வளவு வேலை இருக்குதே, இன்னைக்கு ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா போதுமே. ஆண்டவருக்கு தெரியும் மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆவி உற்சாகம் உள்ளது, ஆண்டவரே சொல்லிட்டாரு. அதனால நீ வீக்கு தான், நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ இளைப்பாறிக்கோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி சாத்தான் வந்து சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, உற்சாகமுள்ள ஆவியை கொண்டு அந்த பலவீனமான மாம்சத்தை சரீரத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். சோ இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இழைப்பாரும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஒரு புது எனர்ஜி கொடுப்பார். நம்ம எவ்வளோ ட்ரிங்க்ஸ், விட்டமின் டேப்லெட்ஸ் அப்படி இப்படின்னு என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா இதுல கிடைக்கிற எனர்ஜி வேற எங்கேயுமே நம்மளுக்கு கிடைக்காது. சோ இங்க வந்து நம்ம பாக்குறோம், எஸ் ஆண்டவர் கூட ஆதியாகமத்துல நம்ம பாக்குறோம், ஆண்டவர் வந்து இந்த உலகத்தை படைக்கும் பொழுது ஆதியாகமம் 1 அதிகாரத்துல தம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் முடித்த பின்பு 7 நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். 6 நாளும் வேலை செய்கிறார், அப்புறம் என்ன பண்றாரு, 7 நாளிலே அவரு ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம், ஓய்ந்திருந்தார். அதுக்கப்புறம் அவர் 7 நாளிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் பண்ணினார். 7 நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள், ஓய்வு நாள். நம்ம நிறைய நேரம்
ஆறு நாள் நம்ம வேலை செஞ்சுட்டோங்க, ஏழாம் நாள் ஓய்வு நாள், ஆண்டவருக்கே ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, நம்மளுக்கும் ரெஸ்ட் தேவைப்படுது. எதுக்கு இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும், எதுக்கு ஜபம் பண்ணணும், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம உட்காந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம். ஆறு நாள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம்ல, ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கிறது தானே, ஓய்ந்திருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக, ஏழாம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள், அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரி ஆனாலும் உன் எருதுகளானாலும் உன் மிருக ஜீவனானாலும் யாதொரு வேலையும் செய்யக்கூடாது. சோ வேலை சரீர பிரகாரமா தான் செய்யக்கூடாதுன்னு வெளிய ஆண்டவருடைய பாதத்துல வந்து உட்காரணும். நம்ம அதை கூட ஒரு வேலைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஓ, ஆலயத்துக்கு போகிறது, ஜபம் பண்றது, இதெல்லாம் ஒரு வேலைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம், ஓய்வு நாளே இல்ல ஏழாம் நாள்ல நம்ம வந்து இது நம்மளுக்கு சண்டேனா நம்மளுக்கு ரெஸ்ட், இல்லைன்னா அதிகாலை வேலை நம்மளுக்கு ஜபம்னா இது வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் நேரம், இப்பெல்லாம் இதுவும் ஒரு வேலை, ஜபம் பண்றது ஒரு வேலை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த ஜபம் தான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருகிறது. எப்படி நம்ம நல்லா சாப்பிட்டு தூங்குறோமோ அது நம்முடைய சரீரத்துக்கு இளைப்பாறுதல் கொடுக்குதோ, அதே போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் உட்கொண்டு கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய சிலுவையின் நிழலிலே நாம் இளைப்பாறி கொண்டிருக்கிறோம், இதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்படி நான்காம் அதிகாரத்துல பார்த்தோம்னா இதை ரொம்ப அருமையா விளக்கி காட்டுறாங்க. இந்த மாதிரி ஏழாம் நாள் ஆண்டவர் வந்து ஓய்ந்திருக்க சொன்னார் அதெல்லாம். அப்புறம் வாசிக்கிறோம் பழையற்பாட்டின் புஸ்தகத்துல அவங்களுடைய இளைப்பாறுதல் எங்க, 40 வருஷம் அவங்க வந்து எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. 40 இயர்ஸ்னா சாதாரண நேரம் கிடையாது. எப்போ அந்த 40 வருஷம் முடியும், எப்போ அவங்க அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ள போவாங்க, எப்போ அவங்க அந்த இடத்துல போய் ரெஸ்ட் எடுப்பாங்க? ஏன்னா பாருங்க, அந்த 40 வருஷமும் வனாந்திரத்துல போறாங்க, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போறாங்க, யோர்தானை கடந்து போறாங்க, எவ்வளோ எரிகோ கோட்டை வழியாக போறாங்க, எவ்வளோ கஷ்டம், பகல்ல வெயில், இரவுல குளிரு, அவங்க எல்லா நேரமும் வந்து குழந்தைங்களையும் குடும்பத்தையும் வச்சு நடந்து 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 40 வருஷம் போறாங்கன்னா, இன்னைக்காச்சும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த ஊர் வரப்போகுது, அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி ஒரே இடத்துல நம்ம நிலையாக இருக்க போறோம், அதுக்கப்புறம் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட தான் அவங்க போறாங்க. சோ 40 வருஷம் கழிச்சு அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போறாங்க, அதுதான் இழைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க, பழையற்பாட்டின் இதுல நம்ம வாசிக்கிறோம், 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அவர்கள் அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இவ்வளவு நீட்ட வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 40 வருஷமா ஆண்டவர் சொல் பேச்சை கேட்காம முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக பேசி, எப்படியும் நான் உங்களை எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்தேனே, உங்களுக்கு அந்த கானான் தேசத்துல உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னதை விசுவாசிக்காம நம்பாம முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமா இவ்வளவு காரியங்கள் செஞ்சோடனே அவருக்கு கோவத்துல என்ன பண்ணிட்டாரு, நீங்கெல்லாம் என்னுடைய இளைப்பாறுதல்ல அந்த கானான் தேசத்துக்குள்ள வரமாட்டீங்கன்னு கோவத்துல சொல்லிட்டாரு ஆண்டவர். சோ சங்கீதத்துல வாசிக்கிறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். சோ முன்னாடிதான் அவங்க அந்த மாதிரி கோபப்படுத்தினாங்க, அப்ப ஆண்டவர் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்ல வைக்கிறாரு. இப்போ வந்து இன்னைக்கும் நீங்க வந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் கோபமூட்டினீங்கன்னா என்ன ஆகும், இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்றாங்க. அப்போ ஏற்கனவேதான் அவங்க எல்லாம் யோசுவா வந்து எப்ரேயர் 4 அதிகாரத்துல இதை ஃபுல்லா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏற்கனவேதான் யோசுவா வந்து அந்த ஜனங்கள் எல்லாம் கானான் தேசத்துக்கு இளைப்பாறுதலுக்கு கொண்டு போயிட்டாரு. அப்ப இது என்ன புது இளைப்பாறுதல் இன்று அப்படின்னா, அது பழைய பாட்டின் காலம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, இப்ப புதுசா இன்னொன்னு சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் அப்பதான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பனா இது ஒரு வேற ஒரு இளைப்பாறுதல். இது எப்படிப்பட்ட இளைப்பாறுதல், ஆண்டவர் வந்து 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை இளைப்பாறுதலுக்குள்ள போனது போல, நம்மளும் நம்ம இந்த உலகத்துல நம்ம எல்லா வேலைகளையும் செஞ்சு எப்ப நம்ம கண்ணை மூடுறோமோ அப்போ அந்த இளைப்பாறுதலுக்குள் நாமும் பிரவேசிப்போம். அந்த உன்னதமான சத்தியத்தை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க நாம் ஜாக்கிரதையா இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வந்து முடிக்கிறாங்க அந்த வசனத்தை. சோ இந்த ஆத்தும இளைப்பாறுதல் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், கோவமூட்ட கூடாது, முறுமுறுக்க கூடாது, இஸ்ரவேல் ஜனங்களை போல பின்வாங்கி போக கூடாது. ஏன்னா இளைப்பாறுதல் அப்படின்றது இந்த உலக பிரகாரமான கானானை பற்றி ஆண்டவர் பேசல, அந்த பரம கானானை குறித்து பேசுகிறார்.
சோ அந்த இளைப்பாறுதலுக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பனா நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் ரெஸ்ட். இதை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் கொடுத்துருவாரு. எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜெட்டிக்கா, இவ்வளவு வேலை செஞ்சோம் எப்படிங்க நீங்க டயர்டா இருக்க மாட்டேங்கிறீங்க, ஹீமோகுளோபின் ரொம்ப லோவா இருக்குது. ஒரு தடவை ஜெர்சிலா கூட சொன்னாங்கல்ல, எட்டுதான் ஹீமோகுளோபின் இவ்வளவு லோவா இருந்து எப்படி வந்து அதிகாலை ஜபத்துக்கு வர முடியுது, அதெல்லாம் வந்து ஆண்டவர் கொடுக்குற அந்த எனர்ஜி. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவுக்கு நம்ம இளைப்பாறுதல் கிடைக்குதான். சாத்தான் சொல்லுவான் நீ படுத்துங்க, நீ இல்லைன்னா ஜபத்துக்கு போகாத, மத்த எல்லாத்துக்கும் வேலை செய்ய விடுவான், பிரேயர் வரும்போது மாத்திரம் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, மத்தேயுள்ள அதே 11 வாசிக்கிறோம், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தைகளை இப்படி கற்றுக்கொள்ள வருகிறோம் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு ரெஸ்ட் கொடுப்பாராம், இளைப்பாறுதல் கொடுப்பாராம். இன்னொன்னு வந்து இன்னொரு இளைப்பாறுதல் எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்னா, எரேமியால நம்ம வாசிக்கிறோம் 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். சோ இப்போ ஒருத்தவங்க வந்து திடீர்னு வழிகளிலே நின்று அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல, திடீர்னு ஒரு நம்ம வந்து திடீர்னு நிக்கணுமா, நிக்கணும்னா என்ன, யோசிச்சு பாக்கணும், உக்காந்து வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து. அப்ப இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன், எப்படியெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்தினேன், எப்படியெல்லாம் நான் வாழ்ந்து வந்தேன் அப்படின்னு பூர்வ பாதைகள், நம்முடைய பாஸ்ட் லைஃப நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணணுமா, பூர்வ பாதைகளை கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து. சோ நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நம்ம பின்னோக்கி பின்னாடி திரும்பி பார்க்கணுமா, பார்த்து எப்பெல்லாம் நம்ம நல்ல நல்ல காரியம் செஞ்சோம், எப்பெல்லாம் நம்ம நல்லபடியா வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்து அதே மாதிரி நம்ம திரும்பியும் நடக்கணுமா, அதைதான் வாசிக்கிறோம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சோ முதல்ல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் இடத்துல கற்றுக்கொள்ளும் போது இப்படி அவருடைய வசனத்தை வந்து கேட்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் ரெஸ்ட் கொடுக்கிறாரு. அடுத்தது வந்து என்ன பண்ணணுமா, நம்மளே தற்பரிசோதனை செய்யணுமா, நம்ம திரும்பி பார்க்கணுமா, பின்னாடி திரும்பி பார்த்து நம்ம எதெல்லாம் நல்ல வழியில நடந்தோம்னு சொல்லி அதே வழியில நம்ம நடக்க முயற்சி செய்யணுமா, அப்போ என்ன ஆகுதான், நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். அப்படி பண்ணாலும் நல்ல வழியில நம்ம நடக்கும் போது நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் அவர்களோ அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அப்படி நடக்கலன்னா ஆத்மாவுக்கும் ரெஸ்ட் கிடையாது, எதுவுமே அதுதான் ரொம்ப முக்கியம். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கலன்னா அப்புறம் எல்லாமே போயிடுச்சு. சோ இன்னைக்கு நம்ம ஆத்மாவுக்கு நம்ம ரெஸ்ட் கிடைச்சிடுச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கும் அந்த ஆத்ம இளைப்பாறுதல் கிடைக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். அவங்க எல்லாம் பாவம், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஏசாயா 50:4 வாசிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை கொடுத்திருக்கிறார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல என் செவிகளை கவனிக்க செய்கிறார். சோ இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை, ஒருத்தன் டயர்டானா என்ன சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு அந்த நேரத்துல ஏற்ற வார்த்தை, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி பாத்திரத்தில் வைத்த பொற்பழங்களுக்கு சமானமா, அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம சொல்ற வார்த்தை, அது ஆண்டவர் தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய வாயில போட முடியும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற அந்த வார்த்தை அப்படி சொல்லி ஆத்மாவுக்கு நம்ம இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும். சோ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நம்ம என்ன எல்லா சரீர இளைப்பாறுதல் இது எல்லாத்தையும் விட முதலாவது என்னுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்துல நாம் வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என் ஆத்மாவே கர்த்தருனுக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு என்று நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும், ஒரு நாள் இளைப்பாறுதலுக்கு வந்துட்டேங்க முடிஞ்சிடுச்சுன்னா ஒரு நாள் தூங்கிட்டேன் அடுத்த நாள் நான் தூங்கல பரவாயில்ல இன்னொரு 10 நான் தூங்காம இருக்கிறேன் நம்ம இருக்க மாட்டோம் சரீரத்துக்கு. அதே போல இளைப்பாறுதலுக்கு நாம் திரும்பி திரும்பி வர வேண்டும், அதுதான் வந்து நமக்கு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்குது. இத வந்து நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சா நிச்சயமா நம்ம அதுல சந்தேகமே தேவையில்ல, சரீர பிரகாரமான இளைப்பாறுதலை ஆண்டவர் நிச்சயமாக நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுத்து நம்ம செய்யற வேலைய 5 செய்யற வேலையை 5 ஆண்டவர் செய்யறதுக்கு நமக்கு கிருபை செய்வார். இந்த நவம்பர் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு வசனத்தின்படி ஏசாயா 54:15 எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள்.
நம்ம பேசாம நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் வேணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஜபத்துல இருக்கணும். இல்லைன்னா நம்மளே போய் ஒரு ஒருத்தர்கிட்டயா போய் சண்டை போட்டு இவங்க கிட்ட போய் போட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஓஞ்சு களைச்சு இழைச்சு போறதெல்லாம் விட்டுட்டு யார் நம்மளுக்கு விரோதமா கூட்டம் கூடனா நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஜபத்துல ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வச்சுட்டோம்னா ஆண்டவர் வந்து அவர்கள் எல்லாரும் நம்மளுக்கு ரெஸ்டும் கொடுப்பாரு. ஆண்டவர் சரீர பிரகாரமாகவும் நம்ம எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம், அவர்கள் எல்லாரும் நம் பட்சத்தில் வருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.